பத்துத்தல பெரிய கேங்கே தாதாவா இருக்கிற சிம்பு அவர்கள் ஸ்டேட் சிஎம் கடத்திடுறாரு. அதை விசாரிக்க வரவர் தான் நம்ம ஹீரோ அண்டர் காப் கவர் ஏஜென்ட் கௌதம் கார்த்தி அவர்கள். அவர் அந்த கேங்ல ஒரு அடியாளா சேர்ந்து லெவல் 1, 2, 3 தாதா கிட்ட இருக்க அல்லக்கைகள் எல்லாம் தாண்டி கடைசியில தாதா கிட்ட போறப்போ சிம்புக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இவர் ஒரு அண்டர் காப் ஏஜென்ட் சொல்லி. இதுக்கு நடுவுல சிம்பு அவர்களுக்கு ஒரு வில்லன் இருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கௌதம் மேனன் அவர்கள். இவங்க ரெண்டு பேத்தையுமே கடைசியில ஒரு ஃபைட் நடக்கும். இதுதான் படத்தோட மொத்த கதையே. இந்த மாதிரி 1 மினிட் மூவி ரிவ்யூ வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதை தமிழ் சினிமாக்கு ஒரு புது கதையை அறிமுகப்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும். அப்புறமா படத்துல டிஜி ஒர்க்ஸ் பத்தி பேசணும். டிஜி ஒர்க்ஸ்ல ஒன்னொன்னும் அவ்வளவு தரமா முத்து முத்தா இருக்கு. ஏன்னா நம்ம கண்ணுக்கு எல்லாமே இது சிஜி ஒர்க்னு அப்பட்டமா தெரியற அளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் சிஜி ஒர்க்ஸ். அதுக்கப்புறமா ஹெலிகாப்டர் நிப்பாட்டுறதுக்கு மட்டுமே இந்த படத்துல ஒரு காரியை யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கு மேல படத்தை சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு பாயிண்ட்டும் இல்ல. மொத்தத்துல 10 தலை தியேட்டர்ல கொடுத்த காசுக்கு படம் ஒர்த் இல்ல. நன்றி.